அரு நம்ம மகானா இவ்வளவா ரொம்ப நேரம் பேசினாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த படம் எப்படி நடந்தது, எங்கெங்கே நடந்தது, என்னென்ன பண்ணாங்கன்ற ஒரு ஃபுல் விவரமாக பியூட்டிஃபுல்லான தமிழில் பேசினாங்க. அழகான தமிழ், நாங்கள் வேறு பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு உன்னை பார்த்த உடனே பியூட்டி ஒன்று வந்துச்சு. ஏன்னா சகானா மகானாவும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டது கிடையாது. அதில் நீங்கள் இன்னும் சரியாக படம் பார்க்கல நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்தீங்க ஆனால் மறந்துட்டீங்க. அண்ணன் கரெக்டாக சொன்னாங்க. அதான் சிறுபடங்களை விழாவுக்கு வந்தால் மட்டும் போதாது ஜாக்குவார் தங்கம், போய் பார்க்கணும். இந்த விழாவுக்கு வர்றவங்க பார்த்தாவே யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நீ வந்து சிறுபட தயாரிப்பாளர்களுக்கான ஒரு சங்கத்தை வேறு வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் நீங்கள் நடத்துகிற உங்கள் சங்கத்தில் நடத்துகிற போராட்டத்துக்கு ஒரு கடாட்சம் கிடைக்கட்டும். என்ன உங்களுக்கு நான் வாழ்த்துறேன், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வாழ்த்திக்கலாம். அப்புறம் அந்த பாடலாசிரியர் யாருன்னு தெரில, வந்திருக்காரா வரல? பெரிய பாடலாசிரியராக இருப்பார் போல். நாங்கள்லாம் நிறைய பாட்டு எழுதிட்டு யார் கூப்பிட்டாலும் வர்றோம், பாட்டு நல்லா இருக்குப்பா பாட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்கிறோம். ஏன் அரசு அரசு வேகமாக பாட்டு எழுதுறது கில்லாடி, அவர் படம் மாதிரியே அவர் படம் எடுத்தம்மா கவுத்தம்மான் டப்ப 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 டப்பன்னு போயிட்டே இருக்கும். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அடுத்த சீனை பற்றி கவலையே பட மாட்டான், அடுத்தவனும் கவலைப்பட மாட்டான். படத்தை கிளைமேக்ஸ் கொண்டு போய் நிறுத்திடுவார், அப்புறம் டக்குன்னு அங்கேருந்து ஆட்டோவில் ஸ்லோ மோஷனில் இறங்குவார் இவரே. அது அஜித் நடித்தாலும் சரி விஜய் நடித்தாலும் சரி நான் நடிக்கிறது ஒரு சீன் இருக்குமடா படத்தில். இந்த தைரியம் வேணுங்க, டைரக்டர்னு அப்படி இருக்கணும். இந்த நம்ம தம்பி பட்டுக்கோட்டை சிவா, பட்டுக்கோட்டைனாலே ஒரு பெரிய மரியாதைக்கு உண்டான ஊருங்க. எங்கள் கல்யாண சுந்தரம் ஐயா பட்டுக்கோட்டையார் இருந்த ஊர், அந்த ஊர் தான் எங்கள் அண்ணியாரோட ஊர். எங்கள் அண்ணன் பொண்ணு எடுத்தது அங்கே தான், அதனால தான் சொன்னேன் பட்டுக்கோட்டைன்னு. உடனே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் வந்துச்சு. பட்டுக்கோட்டைன்னு வச்சாவே அதில் ஒரு வீரம் வரும், ஒரு நேர்மை வரும், ஒரு நியாயம் வரும், ஒரு தர்மம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் தம்பி கொண்டாந்துருக்காருன்ற மாதிரி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை நான் முழுசாக பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் அதில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சு நான் கேட்டேன். ஆனால் ஒரு நாள் தான் உதய் நடித்தேன்னாரு. அது அண்ணனே வந்து நடிச்சிருக்காருன்னா டெஃபினட்டாக இந்த படத்தில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது, இல்லைன்னா ஒரு நாளில் போய் நடிச்சிட்டு வர்ற ஆள் இல்லை எங்கள் அண்ணன். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கடுத்தது சொல்லப்போனால் நம்ம கடாட்சியை பற்றி, இதுக்கு வந்து எல்லா இதுக்கும் ஒரு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று தேவைப்படுது. கடவுள் அனுகிரகம், கடவுள் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பாதவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளை நம்புறவங்களுக்கு எல்லாரோடைய ஆசீர்வாதமும் தேவை, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. உங்களுக்கு சுவாமியே வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு, நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். எனக்கு ஒரு பெரிய குறை இந்த மேடையில், ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு ஒன்று நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஓகே சந்தோஷம், மேடம் ப்ரொடியூசர் உண்மையின்னு பார்த்து அவங்கள நான் ஹீரோயின் தான் நினச்சிட்டேன் நானும். ஆனால் இப்படி ஒரு தைரியமான ஒரு தயாரிப்பாளரை நம்ம பார்க்கறது கஷ்டம். ஏன்னா ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு நம்மளை வச்சு எடுத்த பெரிய பெரிய கம்பெனிகிட்ட இப்போ நான் போய் கேட்டாலே பயப்படுறாங்க. ஏன் நம்ம அவ்வளவு குடும்பம் படித்திருக்கணும்னு இல்லை, இப்போ படம் எடுத்து எப்படியா நம்மளுக்கு வேண்டாம்ப்பா ஆளை விடுன்றாங்க. ஏவிஎம் சர்வன் சார் படம் பண்ணல, யாரும் வீரப்பன் சார் படம் பண்ணல, இந்த மாதிரி நிறைய கம்பெனியை சொல்லிட்டே போகலாம். கவிதாலையும் எடுக்கல, ஆனால் தைரியமாக வந்து வாங்க தம்பிங்களா யூ டூ வி வில் பேக் யூன்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் காலங்காத்தால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஷூட்டிங் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் எழுப்பி விடுற தயாரிப்பாளரை பார்த்துருக்கீங்கன்னா தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட்.
இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் தான் தலைவரை வர்றாங்க. அந்த சின்ன தலைவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் இருக்குது.